ஒரு பெரிய குளத்தில் ஒரு பெரிய தவளை ஒரு சின்ன தவளை ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற வயலில் போய் நல்லா ஆட்டம் போட்டு ஜாலியாக வரலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் குளத்துலேருந்து தாவி வயலுக்கு வந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அவங்க விளையாண்டுட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. மழை பெய்கிறதையும் பொருட்படுத்தாமல் ரெண்டு பேரும் ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. அப்படி ஆட்டம் போட்டுட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மழையோட அளவு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போது பெரிய தவளை சின்ன தவளைக்கிட்ட போய் சொல்லுது, ஐயோ நம்ம ரொம்ப நாளை விளாண்டுட்டோம், மழை பெஞ்சிட்ருக்கு, மழையோட அளவு அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் விளாண்டோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிரும், நம்ம எங்கேயாவது போய் நல்ல இடமா பார்த்து ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும். உடனே அதை கேட்ட சின்ன தவளை என்ன பண்ணிடும், ஓகே அதே மாதிரியே செய்யலாம் வாங்கண்ணா அப்படின்னு ரெண்டு பேரும் ஓடி போய் பதுங்குறதுக்கு ஒரு இடம் பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய வீடு இருக்கும், அந்த வீட்டில் கிச்சனில் போகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிரும். உடனே ரெண்டு தவளை என்ன பண்ணிடுவாங்க, தாவி தாவி வேகமாக அந்த வீட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க. கிச்சனுக்குள்ளே போனோன்னே கிச்சன் புது இடமா இருக்கவும் ரெண்டு பேரும் இங்கேயும் அங்கேயும் தாவுவாங்க, எங்கே போய் நம்ம பதுங்குறதுன்னு தெரியாமல். இப்படி தாவிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்தில் ஒரு பால் குண்டா இருந்திருக்கும், அந்த பால் குண்டா மேலே போய் குதிச்சிடுறாங்க. உள்ளே ரெண்டும் குதிச்சோன்னே அந்த பாத்திரத்தோட அளவும் ரொம்ப பெருசாக இருக்குது, பாலோட அளவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் விடாமல் நீந்திக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த குண்டாலேருந்து நம்ம வெளிவந்துடணும், நம்ம அங்கேருந்து இங்கே வந்து தப்பிக்கலான்னு பார்த்தா நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரெண்டு பேரும் சிரமப்பட்டு நீந்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த ரெண்டுத்தில் ஒரு தவளை என்ன பண்ணும், இனிமேல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அதோடய தன்னம்பிக்கையை இழந்துடும். அதை நீந்தி நீந்தி ஒரு தவளை அந்த பால்லையே இறந்துடும். ஆனால் இன்னொரு தவளை பார்த்திங்கன்னா, நான் கண்டிப்பாக உயிரோட வெளியில் வரணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி அது விடாமுயற்சியோட நீந்திக்கிட்டே இருக்குது, அங்கேயும் இங்கேயும் தாவுது, அதுக்கப்புறம் குதிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பால் குண்டானில் இருக்கிற பால்லேருந்து வெண்ணெய் வர ஆரம்பிக்குது. வெண்ணெய் வந்தோடனே அதை பார்த்த தவளைக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா இது மூலியமாக ஈஸியாக நம்ம வந்து வெளில போகலாம் அப்படின்னு என்ன பண்ணோம், அந்த திரும்ப திரும்ப அந்த குண்டானில் இருக்க பாலில் நல்லா நீந்துறது தாவறது குதிக்கிறதுமா இருந்தோடனே அதில் ஒரு வெண்ணெய் வந்துடும், வெண்ணெய் நிறையா வந்தோடனே அது மூலியமாக ஜம்ப் பண்ணி டக்குன்னு அந்த தவளை என்ன பண்ணும், வெளியில் விழுந்துடும். அப்படி குதித்தோடனே அந்த தவளைக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அதோடய உயிரை அது காப்பாற்றிடுச்சு அப்படின்ட்டு, அதோடய விடாமுயற்சியாலேயும் தன்னம்பிக்கையாலேயும் இன்றைக்கி நம்ம உயிரோடு வெளில வந்துட்டோம், இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வேறு இடத்துல நம்ம போய் நம்ம உயிரை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு வேறு இடத்துக்கு அது வந்து மூவ் பண்ணிடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்தோம்னா நம்ம எப்பவும் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் கைவிடவே கூடாது. அது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் அதில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது என்னாகும், ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அந்த இலக்கை அடைவோம். நம்மளோட முயற்சிக்கும் தன்னம்பிக்கையும் கிடைத்த வெற்றியை எண்ணி நம்ம வாழ்நாள் பூராவும் ஒரு சந்தோஷத்தை நம்ம உணர்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.